இந்த மாதிரி பொட்டலாம் செஞ்சு போட்டால் போதுங்க கரப்பாக பிச்சு உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது சும்மா தலை தெரிக்க ஓடும் அதில் என்ன பொருள் சேர்த்துருக்கோன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அது கூடவே கிச்சனில் நம்மளோட வேலையை ரொம்ப எளிமையாக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலிமாணி குக்கிங் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி ஒரு தட்டில் குழந்தைங்களுக்கு கெச்சப் எதாவது கொடுத்துருப்போம் சமோசா எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி மிச்சம் வச்சுருவாங்க மிச்சம் வைக்கிற கெச்சப்பை நம்ம அப்படியே எடுத்து சிங்கில் போட்டு கழி பாத்திரத்தை கழுவி எடுத்துரும் இனிமேட்டுக்கு அந்த மாதிரி செய்யாதீங்க கெச்சப் இந்த மாதிரி மிச்சம் ஆகிடுச்சின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி சாறு பிழிஞ்ச எலுமிச்ச தோலெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தோல் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி காப்பர் பாத்திரங்கள் காப்பர் குடம் காப்பரில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் காப்பர் மட்டும் இல்லாமல் நான் பித்தளை பாத்திரமும் எடுத்திருக்கேங்க இப்போ இதில் எலுமிச்ச பழத்தோளை கெச்சப்பில் தொட்டுட்டு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க நீங்கள் தடவி விட்டாலே போதுங்க ரொம்ப ரப் பண்ணி அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை நான் இந்த மாதிரி தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் இதில் நம்ம கையே படாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க அந்த எலுமிச்சை பல தோளில் இருக்கிற அந்த சாறு மூலமாக பாருங்க இப்போவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ இதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த எலுமிச்சை பழத்தூள் யூஸ் பண்ணியே இந்த ரெண்டு பாத்திரங்களையும் நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் எப்படி கருத்து போய் இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த பித்தளை பாத்திரம் எவ்வளோ நல்லா பளபளன்னு பழன்னு ஆகிடுச்சின்னு இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் தேய்க்கல ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் இப்போ இந்த பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா புது பாத்திரம் மாதிரி ஆயிரும் பொதுவாக காப்பர் பாத்திரங்கள் நம்ம காற்றுல படப்பட சீக்கிரமாக கருத்து போயிடும் கருத்து போன பாத்திரங்களை இந்த மாதிரி நம்ம நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஆக்கலாங்க இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருள் வச்சு கூட நம்ம வீட்டு பாத்திரங்களை நல்லா பழ பழன்னு பளிச்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வேஸ்ட்டான இந்த மாதிரி டப்பா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டப்பர் வேர் பாட்டிலாக இருக்கலாம் ஃப்ளாஸ்க் ஏதாவது வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி அட்டை டப்பா கிடைக்கும் இந்த அட்டை டப்பாவை நீங்கள் தூக்கி போடாதீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான முறையில் பயன்படுத்தலாம் இந்த டப்பாவை ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கனைசரா மாற்ற போகிறோம் இது நம்ம கடையிலலாம் வாங்கினோன்னா குறைஞ்சதாக ஆயரூபா கிட்ட இருக்கும்ங்க இதை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண போகிறோம் கட் பண்ண போகிறதில் ஃபெவிக்கால்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படியே எடுத்து வைக்க போகிறோங்க இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃபில் தான் வைக்க போகிறோம் இப்போ இந்த டப்பாவை நான் இந்த மாதிரி வச்சிக்கிறேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு டப்பாவை அடிக்கிட்டேனாலும் இது நான் என்ன பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சுடும் ஆமாங்க இதில் நம்மளோட வீட்டில் இருக்க இந்த மாதிரி மளிகை பொருட்களோட டப்பாவை தான் ஒன்றுமே இல்லை ஒன்றும் அடிக்கிக்கப் போகிறோம் பொதுவாக நம்ம சின்ன டப்பா பெரிய டப்பான்னு வச்சுருப்போம் அதிகமாக யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் பெரிய டப்பாவில் வச்சுருப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாக்களும் இதில் நம்ம அடுக்கி வச்சுருப்போம் இந்த டப்பாவெலாம் நம்ம அடுக்கி வச்சுட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது பின்னாடி இருக்கிற டப்பாவை நம்ம எடுக்கும்போது முன்னாடி இருக்கிற டப்பாவை எடுத்துகிட்டு எடுக்கிறதா இருக்கும் இப்போ நம்ம இந்த அட்டையை இந்த மாதிரி அடியில் வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி செய்ய தேவையில்லை நீங்கள் டேரெக்டாக பின்னாடி இருக்கிற டப்பாவை எடுத்துடலாம் முன்னாடி இருக்கிற அந்த டப்பாவை எடுக்காமலே பின்னாடி இருக்கிற டப்பாவை எடுக்கலாங்க இந்த டப்பர்வேர் பாக்ஸ் நமக்கு ஒரு நல்ல ஹைட்டை கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி பருப்பெல்லாம் நம்ம வாங்கி கொட்டி வைப்போம் சில நேரம் பருப்பு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியில் வாங்கிடுவோம் அந்த அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பருப்பு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் அதில் வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சின்ன விஷயம் மட்டும் செய்யுங்க இப்போ நான் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் அந்த எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம கையை நல்லா கையில் நல்லா தேய்ச்சிட்டு அந்த பருப்பில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா பருப்பு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புழு பூச்சின்னு வராதுங்க இப்போ நான் ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் நம்ம பேக்கிங் சோடா எடுத்துக்கிறோம் நம்ம சமையலுக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய பேக்கிங் சோடா தாங்க எடுத்திருக்கேன் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த பேக்கிங் சோடா கூட நம்ம கொஞ்சமாக பவுடர் எடுத்துக்க போகிறோம் நல்ல வாசனை உள்ள எந்த பவுடர்னாலும் எடுத்துக்கலாங்க நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன் எந்த பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கீங்கன்னா அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடரை சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டு தாங்க நம்ம எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு பொருட்களையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ரெண்டு பொருளும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இந்த பொருளை இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க ஆமாங்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்மளோட காசு ஒரு ரூபா கூட வேஸ்ட் ஆகாது இப்போ இதை நம்ம வீட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பரில் நான் கொஞ்சமாக இந்த பவுடரும் அந்த பேக்கிங் சோடா மிக்ஸியும் கலந்துட்டேன் இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா ரேப் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுறேன் இதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியான பொட்டலங்களாக எடுத்துக்கலாம் இப்ப இதுல ஒரு ஊக்கு வச்சு நல்லா இந்த மாதிரி அந்த பொட்டலத்தோட ரெண்டு பக்கமும் குத்தி குத்தி விடுங்க இதிலிருந்து அந்த பேக்கிங் சோடாவும் பவுடரும் நமக்கு குறைவான அளவுல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமா இந்த மாதிரி தூவுன மாதிரி கிடைக்கும் இதனால் அந்த பவுடர் அந்த பேக்கிங் சோடாவோட ஸ்மெல் நமக்கு கிடச்சிட்ருக்குங்க அதுக்காக நம்ம ஊக்கு வச்சு குத்தி விடுறோம் இப்போ நம்மளோட பொட்டலங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எத்தனை பொட்டலை வேணுமோ அத்தனை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஒரு நாலஞ்சு போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பவுலில் இருக்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் முதல்ல இந்த பொட்டலத்தை நம்ம எங்கே யூஸ் பண்ணலான்னா நம்மளோட ஹேண்ட் பேக் பர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம நாளாக நாளாக யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஈரவாடை இருந்துகிட்டே இருக்குங்க அதை தவிர்க்கிறதுக்கு இந்த பொட்டலத்தை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம பீரோவில் இருக்க துணிமணிகள்லேயும் இந்த பொட்டலத்தை நம்ம வச்சு விட்டுட்டோம்னா துணிமணிகள் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போல்லாம் நாஃப்தலின் பால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுல அதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க அதே மாதிரி நம்ம பீரோவில் இந்த மாதிரி ஃபைலெல்லாம் வச்சுருப்போம் ஃபைல் வச்சுருக்க அந்த பேப்பர்லாம் நாளாகும் போது சில நேரம் ஈரத்தன்மை வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்க பேப்பர்குள்ளலாம் இந்த து இந்த பொட்டலங்களை நீங்கள் போட்டு விட்டிங்க அப்படின்னா அந்த பேப்பரில் வாடையோ இல்லை கரையான் தொல்லை அந்த மாதிரி பூச்சி தொல்லை எல்லாம் வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நாஃப்தலின் பால் யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கலனா இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பொருட்கள் எதுவும் வீணாகாதுங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பொட்டலத்தை நம்ம பாத்திரம் தேய்க்கிற சிங்க் ஏரியாவில் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க இதை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதை நீங்கள் மாற்றி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்ஸை அப்படியே தூவி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் கரப்பான் பூச்சி வரவே வராதுங்க இதோட வாடகை கரப்பான் பூச்சி இந்த பக்கம் வரவே வராது பொதுவாக இந்த சிங்க் வழியாக தான் நிறைய கரப்பான் பூச்சி வரும் நீங்கள் இந்த மாதிரி தூவி விட்டுட்டிங்கன்னா உங்க வீட்டில் கரப்பான் பூச்சி தொலை இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மிச்சம் இருக்கிற அந்த பவுடரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஒரு பாட்டிலில் அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பாட்டிலில் கலந்து எடுத்துக்கோங்க இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்கறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் கேட்குறா பாருடா நம்மளோட வீடியோவை இங்கிருந்தாலும் பார்க்குறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால தான் கேட்குறேன் இப்ப இந்த பவுடர் லிக்விடை நம்ம எங்கெங்கே ஸ்ப்ரே பண்ண போறோம்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம கிளீன் பண்ண போறது நம்மளோட கேஸ் ஸ்டவ் தான் பாருங்க கேஸ் ஸ்டவ் எவ்வளவு அழுக்கா எண்ணெய் பிசு பிசுப்பு அது மட்டும் இல்லாமல் நிறைய தூசி குப்பன் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு பொதுவாக நம்ம சமையல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட அடுப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்க அடுப்பை நம்ம ஒரே நிமிஷத்துல க்ளீன் பண்றதுக்கு இந்த லிக்விட் போதுங்க காசெல்லாம் செலவு பண்ணாம இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருள் வச்சு சூப்பரா நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி பாருங்க நான் லைட்டா தொடக்கும் போதே அதுல இருக்க அந்த அழுக்கு கரைகள் எல்லாமே போயிடுது அடுப்பும் நல்லா பல பலன்னு பளிச்சுன்னு இருக்குங்க இது நீங்க இதுவரையும் செய்யலைன்னா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படியே நம்மளோட ஸ்டீல் அடுப்பு நல்லா தகதகன்னு இருக்கும் ஸ்டீல் அடுப்பு மட்டும் இல்லைங்க நீங்க கிளாஸ் டாப் வச்சிருக்கீங்கனாலும் இதே லிக்விடை யூஸ் பண்ணலாம் இது சூப்பரா ஒர்க் ஆகுது இப்போ இந்த அடுப்பு ஃபுல்லத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளவு ஷைனா பல பலன்னு இருக்குதுன்னு இப்போ இதை நீங்க நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி இதே லிக்விடை இந்த மாதிரியே க்ளீனாக இருக்கிற அடுப்பு மேலே ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சி விட்டுருங்க நம்ம இது எதுக்காக நைட்டில் பண்ண சொல்கிறேன்னா நைட்டில் தான் கரப்பான் பூச்சியெல்லாம் வரும் இந்த மாதிரி இந்த லிக்விடை நீங்கள் ஊற்றிட்டு ஒரு துணி வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வாசனைக்கு கரப்பான் பூச்சி நம்ம சமையல் கட்டு பக்கம் வரவே வராது அந்த பேக்கிங் சோடாவும் அந்த பவுடர் ஸ்மெல்லும் அந்த கரப்பான் பூச்சி நம்ம வீட்டு பக்கம் வரவே வராதுங்க கரப்பான் மட்டும் இல்லை நைட்டில் வர பள்ளி தொல்லை எறும்பு தொல்லை எதுவும் உங்கள் கிச்சனில் இருக்காது இப்போ ஒரு ரெண்டு தட்டு எடுத்துருக்க ஸ்டீல் தட்டு மெலமென் தட்டு எதுனாலும் எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி அடுப்புக்கடியில் வச்சுருங்கன்னா பால் பொங்கி ஊற்றினாலும் அந்த இருந்துக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு காஞ்ச துணியில் இந்த லிக்விட அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை நம்ம எங்கே கிளீன் பண்ண பயன்படுத்த போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு தாங்க எல்லாம் சில பேர் க்ளீன் பண்ணுறாங்க ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் சொல்கிறேன் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் கோலீன்லாம் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கோலின் எப்படி வேலை செய்ய செய்யுமோ அதே மாதிரி இந்த லிக்விட் வேலை செய்யும் இதை பயன்படுத்தி நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜு நல்லா புது ஃப்ரிட்ஜு மாதிரி ஷைனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி பாத்ரூமில் இருக்க கண்ணாடியெல்லாம் இந்த லிக்விட் பயன் பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் இந்த லிக்விடை இந்த மாதிரி கண்ணாடியில் ஊற்றிட்டு நீங்கள் துணி யூஸ் பண்ணக்கூடாது நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும் அதில் இருக்கிற அழுக்கு கரைகள் எல்லாமே ஈஸியாக போயிடும் நம்ம கையே வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் ஃப்ரிட்ஜ் எவ்வளோ பல பலன் இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்